ரொம்பவே பிரம்மாண்டமான, பார்க்குற ரசிகர்களுக்கு இதை எப்படிடா பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு விதவிதமான என்ட்ரன்ஸை கொடுத்து பேர் போன ஒரு ரெஸ்லிங் கம்பெனி தான் நம்ம WWE. WWEல பண்ணுற ஒரு சில என்ட்ரன்ஸஸை பார்க்கும்போது நமக்கே இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். ஆனால் நம்மளால் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை கண்டுபிடிக்க முடியாது. காரணம், WWE அதை டிவியில் காமிக்க மாட்டாங்க, நம்ம கிட்ட இருந்து மறைச்சிருவாங்க. ஆனால் அதே டைமில் WWE-யை லைவாக பார்க்க போன ரசிகர்கள் இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் ரகசியங்களை அவங்களோட மொபைல் போன்ஸ்லையும் கேமராஸ்லையும் ரெக்கார்ட் பண்ணி அதை பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் 15 WWE ரெஸ்லர்ஸோட என்ட்ரன்ஸுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீப காலத்தில் WWE-ல இருந்த ரொம்பவே என்டர்டெய்னிங்கான ஒரு டேக் டீம் தான் நம்ம நியூ டேவோட டேக் டீம்ஸ். குறிப்பாக நியூ டே WWE-ல இருந்த டைமில் அவங்க பூட்டியோஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்நாக் கம்பெனியை பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரசல்மேனியா 32-ல அந்த கம்பெனியை ப்ரொமோட் பண்ணுற விதமான ஒரு என்ட்ரன்ஸையும் அவங்க கொடுத்துருப்பாங்க. ரசல்மேனியா 32 லைவாக பார்த்த நிறைய பேருக்கு இந்த என்ட்ரன்ஸ் ரொம்பவே ஞாபகத்தில் இருக்கும். ஒரு ஒரு பெரிய பூட்டியோஸ் பாக்ஸை என்ட்ரன்ஸில் காமிப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் கீழே விழும். கீழே விழுந்த பாக்ஸுக்குள்ள இருந்து நியூ டேவோட 3 ரெஸ்லர்ஸும் வெளியே வருவாங்க. ஆனால் ஆக்சுவலாக WWE இதை ரொம்பவே சீக்கிரட்டாக வேற விதமாக தான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ப்ரொடக்ஷன் க்ரூ மெம்பர்ஸ் வந்து அந்த பாக்ஸை தள்ளி விட்டுருப்பாங்க. ஆல்ரெடி விழுந்து ஓப்பனாக இருந்த பாக்ஸோட பின் வழியாக நம்ம நியூ டே மெம்பர்ஸ் என்ட்ராகி முன் வழியாக வெளியே வந்திருப்பாங்க. ஓவராலாக WWE வேற லெவல் சீக்கிரட்டாக இந்த என்ட்ரன்ஸை நடத்தி முடித்தாங்க. 2022 WWE ஒரு வீடியோ ஃபுட்டேஜை அவங்களோட யூடியூப் சேனலில் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அது மூலமாக ரேமஸ்டீரியோவோட ஒரு மிகப்பெரிய என்ட்ரன்ஸ் ரகசியம் வெளியே கொண்டு வரப்பட்டுச்சு. ரேமஸ்டீரியோ WWE-ல அறிமுகமான ஆரம்ப காலத்தில் ஜம்ப் பண்ணி வெளியே வர மாதிரியான ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸை கொடுத்துருப்பாரு. குறிப்பாக ரசல்மேனியா 22-ல இந்த என்ட்ரன்ஸை கொடுத்து ரொம்பவே எப்பிக்கான ஐகானிக்கான முறையில் ரேமஸ்டீரியோ மேட்சுக்கு என்டர் ஆகியிருப்பாரு. WWE இந்த ஒரு என்ட்ரன்ஸை பண்ணுறதுக்காக பாப் அப் டோஸ்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மெஷின் பார்த்தீங்கன்னா லிட்ரலாக ஒரு ரெஸ்லரை கிரவுண்டில் இருந்து அப்படியே மேலே பறக்க வைக்கிற அளவுக்கு ஜம்ப் பண்ணி விடும். ஸோ ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே நின்றுட்டு அதுக்கப்புறமா ஜம்ப் பண்ணி அந்த என்ட்ரன்ஸை கொடுப்பாங்க. ரேமஸ்டீரியோ மாதிரியான ஒரு லெஜெண்டரி ரெஸ்லர்ஸுக்கு ஒர்த்தான ஒரு என்ட்ரன்ஸ் தான் இது. WWE-ல மாஸ்க் போட்டுட்டு என்ட்ரன்ஸை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உமன் ரெஸ்லர் தான் ஆஸ்கா. அதுலேயும் இவங்க விதவிதமான பார்க்கறதுக்கு ரொம்பவே கூலான மாஸ்கை போட்டுட்டு அவரோட என்ட்ரன்ஸை கொடுப்பாங்க. ஆனால் ஆஸ்கா போட்டிருக்கிற மாஸ்கை பார்த்து ரசிகர்கள் நிறைய பேருக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட் இருந்துச்சு. அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு மாஸ்கில் ஸ்ட்ரிங்கு, ஸ்ட்ராப்ஸு, கயிறு, ரோப்பு எதுவுமே இருக்காது. ஆனால் மாஸ்க் பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்ரலாக ஏரில் நிற்கிற மாதிரியே இருக்கும். அப்புறம் எப்படி ஆஸ்கா தலையில் அந்த மாஸ்கை மாட்டியிருக்காங்க அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி இருந்த ரகசியம் என்ன அப்படின்னா, மாஸ்கோட பாட்டம் பகுதியில், மாஸ்கோட கீழ்ப்பகுதியில் ஒரு சின்ன பிளேட்டு மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு பிளேட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்கா அவங்களோட பல்ல வச்சு கடிச்சுப்பாங்க. இதனால தான் மாஸ்க் அப்படியே அந்தரத்தில் நிற்கிற மாதிரி தெரியும். அப்புறமா ரிலீஸ் பண்ணிட்டு மாஸ்கை ரொம்பவே கேஷுவலாக கலத்துவாங்க. பார்க்குற எல்லாரையும் முட்டாளாக்குற ஒரு வித்தியாசமான என்ட்ரன்ஸ் தான் இதுவும். WWE-ல அறிமுகமான ஆரம்ப காலத்தில் தன்னோட என்ட்ரன்ஸ் மூலமாக ரசிகர்களை பிரமிக்க வச்ச ஒரு ரெஸ்லர் தான் நம்ம சிங்காரா. சிங்காரா பார்த்தீங்கன்னா என்டர் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே ஓடி வந்து தரையிலிருந்து 3வது ரோப்புக்கு மேலே ஒரு டைவ் அடித்து ரிங்குக்குள்ளே வருவார். இதை பார்த்து நிறைய ரசிகர்களுக்கு எப்படி ஒரு ரெஸ்லரால் இந்த அளவு ஹைட்டாக குதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருந்துச்சு. ஆனால் 2011 WWE-ஓட ப்ரோக்ராமை லைவாக பார்க்க போன ரசிகர்கள் சிங்காராவோட அந்த என்ட்ரன்ஸ் சீக்ரெட்டை அவங்களோட மொபைல் ஃபோன்ஸில் படம் பிடிச்சி லீக் பண்ணியிருந்தாங்க. WWE பார்த்தீங்கன்னா ட்ராம்போலின் அப்படிங்கிற ஒரு ஜம்பிங் டிவைஸை தான் இதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. தங்களோட ரகசியம் வெளியே கசிகிறதை உணர்ந்த WWE அதுக்கப்புறமா அந்த என்ட்ரன்ஸை கம்ப்ளீட்டாக கைவிட்டுட்டு சிங்காராவுக்கு புதுசாக ஒரு என்ட்ரன்ஸை கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா சிங்காரா ரொம்பவே கேஷுவலாக ரிங்குக்குள்ளே என்டர் ஆகி அதுக்கப்புறமா செகண்ட் ரோப்பில் ஒரு கிக் அடித்து நார்மலான ஒரு பேக் ஃப்ளிப்பை பண்ணி ரிங்கில் நீ பாய்ச்சப்பட்ட இந்த என்ட்ரன்ஸ் கண்டிப்பாக அவரோட ஃபர்ஸ்ட் ட்ராம்போலின் என்ட்ரன்ஸை விட கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. WWE இருந்த டைமில் ஜான் மோரிசன் ரொம்பவே ஸ்லோவான ஒரு என்ட்ரன்ஸை கொடுக்கறத நம்மளால் பார்க்க முடியும். அவரோட சிக்னேச்சர் போஸை அப்படியே பொறுமையாக நின்று ஜான் மோரிசன் ரொம்பவே மெதுவாக பண்ணுவார். ஆக்சுவலாக WWE இந்த ஒரு ஷாட்டை எடுக்கிறதுக்காக அவங்களோட கேமராஸில் ஒரு ட்ரிக்கை தான் பண்ணியிருக்காங்க. கேமராஸோட ஃப்ரேம் ரேட்டை ரொம்பவே கம்மி பண்ணிடுவாங்க. இது மூலமாக ஜான் மோரிசன் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் ரொம்பவே மெதுவாக ரெக்கார்ட் ஆகும். ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரொம்பவே சிம்பிளான ஒரு ட்ரிக்காக இது தெரிஞ்சாலும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு உண்மையிலேயே இது ஒரு வேற லெவல் புதிய அனுபவத்தை கொடுத்தது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. WWE-ல பிரேவியாட் அறிமுகமான ஆரம்ப காலத்தில் அவர் கையில் ஒரு லேண்டன் விளக்க வச்சு தான் அவரோட என்ட்ரன்ஸை கொடுத்துருப்பாரு. ஸோ நம்மளில் நிறைய பேர் அது உண்மையாகவே உள்ள தீயறியக்கூடிய ஒரு விளக்கு அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்போம். ஆனால் அதுதான் உண்மை கிடையாது. ஆக்சுவலாக நம்ம பிரேவியாட் கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்
லேண்டன் விளக்கு தான். ஸோ பிரேவியாட்டோட கையில் ஒரு பட்டன் இருக்கும், அவர் அந்த விளக்கை ஊதும் போது அந்த பட்டன் அழுத்தி தான் அதை அணைச்சிருக்காரு. பார்க்குற எல்லாரையுமே முட்டாளாக்குன ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி தான் இது நமக்கெல்லாம் தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, உண்மையான ஒரு லேண்டன் விளக்கை கொண்டு வரும்போது அது கீழே விழுந்துச்சுன்னா அப்படின்னா அது கண்டிப்பாக அங்கே தீயை ஏற்படுத்தும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சேஃப்டி கிடையாது. இதனால தான் WWE ஒரு ஃபேக்கான லேண்டன் விளக்கை பிரேவேட்டோட கையில் கொடுத்துருக்காங்க. WWE-ல ரெஸல்மேனியா அப்படின்னாலே அண்டர்டேக்கரோட என்ட்ரன்ஸை பார்க்குறதுக்காக நிறைய ரசிகர்கள் போவாங்க. குறிப்பாக ரெஸல்மேனியா 29-ல அண்டர்டேக்கரோட என்ட்ரன்ஸ் அவரோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் என்ட்ரன்ஸாக இருந்துச்சு. இருட்டுக்குள்ளே இருந்து அண்டர்டேக்கர் வெளியே வருவார், அந்த டைமில் அவருக்கு காலுக்கு கீழே நிறைய சோம்பிஸ் அதுங்களோட கையை தூக்கி அண்டர்டேக்கரை பார்த்து கத்துற மாதிரியான ஒரு சூப்பரான ஃபுட்டேஜை WWE ரெக்கார்ட் பண்ணி எடுத்திருப்பாங்க. ஸோ இதுக்கு பின்னாடியும் ஒரு சின்ன ரகசியம் இருந்திருக்கு. WWE ஸ்டேஜில் இதுக்காகவே ஸ்பெஷலாக ஒரு கேப்பை ஏற்படுத்தி அதுக்கு உள்ள ஒரு பெரிய குழி மாதிரியான விஷயத்தை பண்ணி அதுக்கு உள்ள அந்த சோம்பிஸை நிற்க வச்சு அவங்க கையை தூக்கி காமிக்கும் போது அண்டர்டேக்கர் வரும்போது இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி தான் WWE அண்டர்டேக்கர் லிட்ரலாக நரகத்துக்குள்ளேருந்து வர மாதிரியான ஒரு சூப்பரான என்ட்ரன்ஸை ரெடி பண்ணியிருப்பாங்க. இதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்ன அப்படின்னா, அன்னைக்கு அந்த சோம்பிஸில் நம்ம சாமிசேனும் ரூசேவும் இருந்தது தான். ஆனால் ரூசேவ் அதுலேருந்து 2 வருஷம் கழித்து அவரோட ஓன் ரெஸல்மேனியா என்ட்ரன்ஸை பண்ணார். அடுத்து 1 வருஷம் கழித்து சாமிசேனுக்கும் அவரோட ஓன் ரெஸல்மேனியா என்ட்ரன்ஸ் கிடச்சிது.